ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ட் சர்வைவல் எவால்வ் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியாவது பார்த்தீங்கன்னா ட்ரைக் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ முக்கியமான மோட்டிவாக இருக்க போது, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆஹா, என்னது இது? ஆன்டிடோடா? ஏங்க டெய்லி கிஃப்ட்னு சொல்லி ஒன்று தருவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து கிடச்சி இப்போ. ஸோ இது என்ன பண்ணுறது, இருங்க சிப் பண்ண முடியுது. ஸோ நம்ம குடிச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே குடிச்சிட்டாங்க. ஏங்க இம்யூன் டு டிசீஸ்? ஓ, ஒரு வாழி உனக்கு டிசீஸில் வருமா? என்னங்க இது புது புது கதையாக வர்றாங்க? சரி ஓகே, ஒன்று குடிச்சிட்டேன், ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டீராக்ஸோட ஹெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சி, ஓகேங்களா? இதே மாதிரி நேற்று ரிவார்ட்ல எனக்கு வந்து கிடச்சி. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து ஹெல்மெட்னு சொல்லி போட்டிருக்கானுங்க, நான் தலையில் போட்டு போட்டு பார்க்குறேன், போடவே முடியலங்க. ஸோ இது என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரைக் பிடிக்கிறது வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ யார் பார்த்தீங்கன்னா ட்ரைக் பிடிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் நம்மள்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது. பட் இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து டேம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ராப் மாதிரி பண்ணி ஸோ அதுக்குள்ளே மாட்டி வச்சு நம்ம அதுக்கப்புறம் அடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸி ட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க, ஓகேங்களா? இது வந்து சாதாரணமாக கீழே வைக்க முடியல, இது வைக்கிறதுக்கு வந்து ஃபென்ஸ் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வைக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நான் வந்து சுற்றி பக்கத்தீங்கன்னா வைக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஒரு பக்கம் மட்டும் கேப் போட்டு அதுக்குள்ளே ட்ரைக்கரை வச்சு நான் வந்து அடிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? அது எந்தளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், உட்டன் ஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வருதுலையே ஃபவுண்டேஷன். ஸோ என்னையும் தெரியலையே, அதே தான் நினைக்கிறேன். ஆமாம், இதே தான் இஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆர் இன்க்ரம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துக்கலாமா வேணாமா? ஸோ இதானே, வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன் கைஸ். இதே தான். ஸோ ஓகே, ஃபைனலி இதை வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் டோர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வீட்டை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உட்டுக்கு நம்ம வந்து மாற ஆரம்பிச்சு, ஓகே, நிறைய உட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு, ஃபர்னிச்சர் கூட கிடைக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் பண்ணி பண்ண அப்படின்னா இன்கம் பாயிண்ட் அதிகமாக நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். போச்சு, என்னோட இன்கம் பாயிண்ட் மூணாயிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் வாங்க முடியாது. இன்னொன்று வந்து வாங்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு நம்மளால் முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பி ஏற்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் பர்சியூட் பாயிண்ட் கொஞ்சம் நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஏற்றி அதை நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் பெர்ல் கலெக்ட் 50 பிளாக் பெர்ல. அப்படின்னு என்னது, எங்கள் முத்து தானே, பெருலாம் முத்து தான். பட் ஆனால் அது வந்து பிளாக் கலர் எங்கே பார்க்குது, ஒயிட் கலர் வேணால் இங்கே இருக்குது எனக்கு தெரியும். ஸோ இதை வேணால் எடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஒயிட் தான் கைஸ் கிடைக்குது, அது வந்து கலெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ எங்கே கிடைக்கணும் எனக்கு வந்து தெரியல. மவுண்டன் டேமா? ஸோ என்ன சொல்கிறாங்கனே புரியலையே, டே ஏன்டா அப்படி குழப்பறீங்க? ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு என்னால் அது வந்து முடியாது நினைக்கிறேன். நம்ம வந்து வேறு ஒன்று பண்ணலாம். அப்புறம் என் பிக்காக்ஸ் ஏன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, ஒரு இங்க் மாதிரி எனக்கு வந்து கிடச்சி ஒரு கிஃப்ட்டில், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் வந்து பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளூ கலரில் மாதிரி வச்சிங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்பி தான் பார்த்தீங்கன்னா ஏற்றலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் பர்சியூட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஸோ இந்த பேல் சிங்கை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு வேறு ஏதாவது பர்சியூட் இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து அதை வேணால் முடிக்க ஆரம்பிக்கல, ஓகேவா? இது கேன்சல் ஆயிடுச்சு. வேறு என்ன இருக்குது நாலேஜ் ஆஃப் யுவர் ஃபார்பர்ஸ் அப்படின்னு எதாவது, ஓகே, அது வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸ்ப்ளோர் நோட்டா? ஏங்க இதுவும் கஷ்டங்க, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? நம்மளை குறிப்பிட்டு டைனோசர் இல்லைங்க, காட்டுக்குள்ளே போகிறதுக்கு உள்ளே போனால் அப்படின்னா போட்டு தள்ளிடுவானுங்க. ஸோ அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இருக்குது. டேம் டிலோபிராசஸ், ஓகே, இது வேணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போன எபிசோட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிலோபிராசஸ் பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்லி ஒரு மிஷின் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அஞ்சு டிலோபிராசஸ் கில் பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த எபிசோட்ல வந்து டேம் பண்ண சொல்றாங்க, நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போலா செய்யலாம்னு பார்த்தேன். ஸோ போலாக்கு நம்மளுக்கு வந்து தேச்சு இதெல்லாம் தேவைப்படுது. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போலா மட்டும் அப்படியே செய்யறதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வரேன். ஸோ கைஸ், போலா செய்கிறது எனக்கு தெரிஞ்சு வேலைக்காக நினைக்கிறேன். இந்த டைனோசர் அடிக்கிறதுக்கு போலா, அதனால் நம்ம வந்து கையிலேயே கட்டை வச்சு அடிச்சு போட்டுட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே அழகாக போயிட்டு நம்ம வந்து அடிச்சு போடலாம். தம்பி துப்ப மட்டும் செஞ்சிடாது, ஓகே, இரா ஒரு 4 அடி அடிச்சுக்கலாம், லெவல் 8 இருக்குங்க. ஸோ ஓகே, இரா ஒரு 4 அடி, ஓகே, அன்கான்சியஸ் ஓகே, ஃபைனலி அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் எதுவும் இல்லை, ஓகே, எந்த டைனோசரும் பார்த்தீங்கன்னா வரல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டேம் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஓகே, கொஞ்சம் பெரிஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுள்ள, ஓகேங்களா? ஸோ ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஓகே, ஃபைனலி என்னது, ஓ மை காட். ஸோ கைஸ், இந்த டைனோசர் எங்கே பெரிஸ் சாப்பிடு, ஓ மை காட், இது மீட்டு தானே சாப்பிடுது, ஏன் தெரியாமல் வச்சேன்? ஐயோ, ஒரு ஆர்வத்தில் தூக்கி வச்சிங்க, நம்மள வேறு மீட்டு வேறலையே, அதை வேறு கொண்டு வராமல் வந்துட்டுனா செட் குக்குடு மீட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, அது திங்குமான்னு தெரியல. இது வந்து ரா மீட் தான் பார்த்தீங்கன்னா திங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டு ரா மீட் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம், ஓகேங்களா? நான் பாருங்களேன், அதுக்கு போய் உட்காந்துட்டு நான் பெரிஸ் கொடுத்துட்டு இருக்கா, என்ன நினச்சிருக்கோம்? டே என்ன பார்த்து பெரிய திங்கிற மாதிரியா இருக்குது, நான் ஒன்று திம்மாண்டா விட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25 மீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கொண்டு போய் ஊட்டி விட்லாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து பர்சியூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு லெவலப் அதிகமாக அப்படின்னா ட்ராப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எப்படியோ ட்ரைக்கு பிடிச்சாகணுங்க. ஸோ அந்த ஒரு வெறியில் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறேன். ஸோ நேற்று வந்து அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன், ட்ரைக்கு எந்தெந்த வகையெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு வகை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகே, இங்கேயும் ஒரு ட்ரைக் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச
பிடிச்சிடலாம். ஸோ தண்ணிக்கு இந்த பக்கம் இருக்கிறான், ஸோ அந்த பக்கம் இருந்தால் அப்படின்னு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாப்போம் மேபி அந்த பக்கம் வேணா இருந்தாலும் அதை கூட பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சுட்டலாம். ஓய்யோ இந்த பக்கம் பேக் திறக்கணுமா, ஓகே மீட் எங்களுக்கு 25 நிமிஷத்துக்குள்ளே சுட்டலாம். ஸோ மேபி அது வந்து டேம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே சீக்கிரம் டேம் ஆகிறது மீது பெரிய எடுத்துக்கிறேன், நீ பெரியலாம் திங்க வேணா மீட்டே சாப்பிடே. ஸோ ஓகே இப்போதைக்கு டேம் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன், ஏங்க சீக்கிரமாக டேம் ஆயிடுச்சிங்க. ஸோ ஃபைனலி இதை பார்த்து நம்ம வந்து டேம் பண்ணியாச்சு. ஸோ லெவல் அப் முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் நேம் வைக்கணுமா அதுக்கு, ஓகே என்னென்ன சொல்கிறாங்க பாருங்களேன். சரி ஓகே நான் இப்போதைக்கு என்ன நேம் வைக்க போகிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேஜி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தான் வைக்க போகிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்கள் பேரே நான் வந்து வச்சிடறேன், ஓகே ஜேஜி ஃபேமிலி நான் வச்சு. ஸோ டிக்கும் பார்த்தியாச்சு, ஓகே வேறு லெவலாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பர்சூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, லெவல் அப்போ நான் வந்து ஆகிட்டேங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு லெவலாக பார்த்தீங்கன்னா பண்ணி விட்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வேறு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க, இது என்ன ரிவார்டு வேறு தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்கலாம், மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாமா இல்லை ஹெல்த் கொடுக்கலாமா என்னன்னு தெரியலையே. சரி மெல்லி டேமேஜ் கொடுத்துக்கலாங்க, ஏன்னா நிறைய டைனோசர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் அடிச்சு கொண்டுடலாம் அல்லவா. ஸோ கையில் அடிச்சு கொள்ள முடியுமான்னு தெரியல. சரி ஓகே நான் வந்து மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். புதுசாக என்னெல்லாம் அன்லாக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ சேர்லாம் வந்துருக்கீங்க, ஓ மை காட், சேரு பெஞ்சு டேபிள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏங்க நிறைய விஷயம் இருக்குதுங்க. நான் இப்போ தான் மீடியமாக வந்து கட்டியிருக்கேன் ஓகேவா, நான் ஆனால் இன்னும் பெருசு பெருசெல்லாம் கட்டலாம், பயங்கரமான வீடு கட்டலாம், நம்ம கூடி சீக்கிரம் அப்கிரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நான் வந்து 14 லெவலில் தான் இருக்கிறேன், லெவலில் பதிகமாக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து உட்டன் ரேம்ப் வாங்குறதா இல்லை உட்டன் சீலிங் வாங்குறதா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் எனக்கு வந்து குழப்பமாகவே இருக்குது, ஸோ ரெண்டுமே 6-6 வேறு போகுது. ஸோ 6-6 இது ரெண்டு வாங்குறதுக்கே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்சீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஓகே நான் வந்து உட்டன் சீலிங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஓகேங்களா, மேபி அது வந்து ஒர்க் அவுட் ஆயிரும் நம்புறேன். ஸோ பார்ப்போம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையனை கூட்டிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட பொருளாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் செய்ய போகலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே வெயிட் பண்ணி வந்து வீட்டுக்கு போய்ட்டு உங்களை வந்து கன்வின் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா மேலே அந்த டோர் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ அதை வைக்காமல் பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது, ஸோ தரையில் வைக்க முடியாது அல்லவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து உட்டும் கொஞ்சம் தேவைப்படுது, ஸோ இவன்ட்ட கொஞ்சம் உட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தாட்சும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கப்பட தலைவர், ஏன்னா இவனை கூட்டிகிட்டு போய் நான் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வேண்டரிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் நம்ம நிறையவே பார்த்தீங்கன்னா கிடைக்குது இவனை வச்சு பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இதை விட ட்ரை வச்சு பண்ணப்போ நிறையவே கிடைக்கும். ஸோ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு 2 ஆயிடுச்சா. ஸோ ஓகே அப்படியே வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா மேக் ஆகிட்டு இருக்கட்டும் ஓகேங்க. ஃபினிஷிங் ஓகே 3 தாங்க பண்ணியிருக்கிறேன் ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பார்த்தீங்கன்னா தேவைப்படும்னு நினைக்கிறேன், 2, 4, 6 இல்லை 8 தேவைப்படுங்க. ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து 8 பார்த்தீங்கன்னா தேவைப்படும், 8 பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணுமா, ஓ மை காட் ரொம்ப கஷ்டமாச்சு. சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம், ஏன்னா ட்ரைக்கு அதை பிடிக்கணும் அல்லவா, ரொம்ப நாள் ஆசை ட்ரைக்கு பிடிச்சி அது மேலே ரைடு பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ சேடில் வேறு வேணும், ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு லெவல் வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச இந்த வீடியோ லெவலப் ஆகிட்டு நம்ம சேடில் எடுத்து போட்டுக்கலாம் ஓகேவா, வேறு லெவலில் இருக்கும் சேடில் போட்டு ஓட்டணும் அப்படின்னா. ஸோ ஒரு 6, 7, 8 ஓகேங்க ஃபைனல் இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா வுட் வேணும், வுட் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அந்த டோர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம வந்து வுட் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணுமே எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு டிராஃபிக் ஜாமான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வரேன் ஓகேவா, ஏன்னா பேக்கும் பார்த்தீங்கன்னா சமஃப்ல வச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டிராப் கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் ட்ராப் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைக் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அது பக்கத்துலேயே ட்ராப் போட்டு அதை வந்து சிக்க வச்சு அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டலாம். சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, என்னென்ன சம்பவம் ஆக போதுங்கிறத எனக்கு வந்து பயமாகவே இருக்குது. ஸோ பாப்போம் ஓகேவா, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ட்ரைக் மட்டும் தேவை. ஸோ எங்கப்பா இருக்கிற தம்பி இங்கே இருக்கே, அங்கே இந்த பக்கம் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும் பார்த்தேன், பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லவே இல்லை. ஸோ அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன், தண்ணி கலந்து போனாவே கடுப்புங்க. ஸோ இந்த பக்கம் தானே ஈஸியாக பிடிச்சலான்னு பார்த்தேன். சரி ஓகே பரவாயில்ல அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது, பிடிச்சிட்டு வந்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஆஹா இங்கே இருக்கிறாங்க, ஸோ நினச்ச மாதிரி இந்த பக்கமே இருக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் பற்றி மேக் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, தம்பி தண்ணி கடந்து மட்டும் போயிடறா, இங்கே இருக்கா சரியா ஓகேங்க. இப்போதைக்கு அந்த ட்ராப் பற்றி மேக் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் இருக்கு அல்லவா, அதை எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று. ஸோ ஒரு பேஸ் மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா, இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறம் இது நேராக வச்சு, ஐயோ இது என்ன வளையுது ஓகே, இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் கொஞ்சம் தள்ளி இதையும் பார்த்தீங்கன்னா ஆ ஓகே இந்த இதில் கரெக்டாக வச்சுக்கலாமா ஓகே வச்சாச்சா. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும் ஓகேவா, 2 தான் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டோர் மாதிரி செஞ்சு பார்த்தீங்களா, டோர் ஃபென்ஸாக என்னது அதை வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டலாம் ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்க. ஃபைனலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டோர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து இதை ஃபுல்லாக வச்சுட்டலாம். ஸோ இந்த இடத்துல ஒன்று, ஸோ இந்த இடத்துல ஒன்று, ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்க போகிறோம், ஏன்னா இது வந்து உடையது கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அல்லவா. ஸோ எது அது பேர்னது, ஸோ ஓகே இது வந்து தேட்சில் ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அதனால் இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ட்ரைக்கு வந்து நிற்கும் ஓகேவா, உங்களுக்கு புரியுதான் தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இதை வந்து வைக்கணும், அச்சோ எங்க இது அச்சுச்சோ டே எவன்டா அடிச்சது ஏங்க, ஐயோ டிலோபிராசஸ் வர அந்த அடிக்குதே, இரா இரா மாட்டே எங்கடா இருக்கிற வாடா வாடா இப்படி இப்போ வந்து கடி, ஐயோ ஒரு செகண்ட்ரா ஒரு செகண்ட்ரா போட்டு தெரியுண்டா ஏம்ல அப்படி பண்ணுறீங்க ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா போட்டு தெரியிட்டேன், நான் பாடு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த கடிப்பானுங்க, ஏங்க தப்பான வந்து மேக் பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த சீலிங் அப்படின்னா வைக்கக்கூடாது போல. ஸோ சாஞ்ச மாதிரி இருக்கணும், ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா தப்பான பொருள் வந்து மேக் பண்ணிட்டேன் கைஸ்,
அப்புறம் நம்மளுக்கு வந்து எது தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கல ஓகேவா, ஓ மை காட் இப்படி நடந்து போயிடுச்சு, ஸோ சேட் சரி ஓகே அப்படின்னா எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த உடன் வால் ரைட் இருக்கு அதுவா இல்லை அது ரைட் இல்லை, ஒருவேளை இந்த உடன் ரேம்புன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுவாக இருக்குமோ, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக இருக்கமாக இருக்குது, ஸோ மேபி அதாவது இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை ஸ்லோப்டு உடன் ஃப்ளோரா என்னங்க இத்தனை கொடுத்து வச்சிருக்காங்க, ஸோ அப்புறம் என்னது லேடர்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன தெரிய குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் கூட பார்த்து தான் இருந்தேன். ஸோ ஒருவேளை உடன் ரேம்பாக தான் இருக்குமோ, நம்மள்ட்ட வேறு இன்கிரம் பண்ணணும் ஒம்போதே ஒம்போதா இருக்குது, ஸோ கொஞ்சம் பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும். சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து தொட்டு விட்டேன். ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்சம் நான் போய் கிராஃப்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா, ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ ரெண்டுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் எதுவுமே கிடையாது, நான் வீட்லேயே வந்துட்டேன். ஸோ அதனால் போய் கிராஃப்ட் பண்ணுறது, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு மேக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு செட் பண்ணி விட்டலாம், என்னங்க வைக்க முடியல, ஓ மை காட் என்னங்க ஆச்சு, இதை இப்படி தாங்க சாச்சு வச்சாங்க, அட மண்டைங்களா இதுவும் இல்லையா, ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டானுங்க, ஐயோ நல்ல டுட்டோரியல் வீடியோ கூட பார்த்தாங்க, இதை தாங்க இப்படி வச்சானுங்க. ஸோ சாகும் போது வைக்க முடிஞ்சிச்சு, ஸோ இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா வைக்க முடியல, என்ன காரணமே தெரியலையே. ஃபவுண்டேஷன் சப்போர்ட் வேணுமா, நியர்பை ஃபவுண்டேஷன் சப்போர்ட்னா எங்கடா போவேன், ஃபவுண்டேஷனுக்கு எங்கடா போகிறது, ஒருவேளை கல் இருக்கிறனால வைக்க முடியல, என்னங்க இப்படி பண்ணி போட்டானுங்க பொசுக்குன்னு நான் எவ்வளோ ஆர்வத்தில் இருந்தேன் தெரியுமா, போச்சா சரி ஓகே இருங்க நான் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமோ சொல்லி வந்து ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ காய்ஸ் நான் நல்லமாக பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வைக்கவே முடியலங்க. இப்போ வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு அப்படியே உள்ள விட்டு தான் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ராப்பில். ஸோ மேபி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாட்ச் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, தாட்ச் டோர் ஃப்ரேம், ஸோ அதை ரெண்டு மேக் பண்ணிவிட்டு அதை பின்னாடி பக்கம் வச்சுட்லான்னு இருக்கேன். மேபி வைக்க முடியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க, என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஸோ பரவாயில்ல இப்போதைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்க வேண்டியதான். ஐயோ இவனுக்கு வேறு பசிக்குதாடி, ஏன்டா இவ்வளோ பண்ணுறேன், ஸோ ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேங்கிற, சோறு மட்டும் கேட்குறா, ஸோ ஓகே இருங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபுட் வேறு இல்லை, நான் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அதிக வச்சுட்டு வந்துட்டேன். மேபி செத்துட்டு தான் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் வந்து வீட்லேயே வச்சுட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சாப்பிட்டு இவனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறப்பல, ஸோ எதை வச்சுடிக்கலாம், ஸோ இந்த உண்டியில் வச்சு அடிச்சு விடலாமா, இருங்க ஃபுட்டுக்கு போயிட்டுனே இருங்க, இந்த உண்டியில் எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் அடிக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு அந்த நேராக போய் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்க வைக்கணும், இதான் பிளான் ஓகேங்களா. ஓகே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பைபிளை விடலாமா, ஸோ ஓகே தம்பி ப்ளீஸ்ரா அண்ணன் கூட வந்துடுறான், கோஆப்ரேட் பண்ணுறான்னு ஓகே அவனுக்கு டேம் பண்ணுறா, ஐயோ எங்கள் கல் இங்கேயே விழுந்துருச்சுங்க ரொம்ப தூரம் போகாதா, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா, சரி ஓகே நம்ம வந்து பவு வச்சு அடிக்க ஆரம்பிச்சலாம், வேறு வழி கிடையாது, இப்போதைக்கு பவுவே நம்ம வந்து இழுத்து விடலாமா, ஸ்விக்கி ஐயோ படலையா வச்சுச்சோ மிஸ் ஆயிடுச்சிங்க ஸ்விக்கி பரவாயில்ல நம்ம இன்னும் விடுவோம், ஐயோ எங்கள் கை ஸ்லிப் ஆயிடுச்சிங்க இந்த டைம் இப்படியா அடிச்சிடும், தம்பி ப்ளீஸ்ரா ஒரு அடியாச்சும் வச்சு விட்டுறா, ஓகே அடிச்சிட்டேன் பட்டுச்சா, எங்கே பட்டுச்சிங்க, ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளை துரத்திட்டு வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்புக்குள்ள நம்ம வந்து ஓடிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா அது வந்து உள்ள வந்து ஸ்டிக்கன் ஓகேங்களா, ஸோ சிக்காமல் நம்மளை வந்து தப்பிச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். ஓகே வருது 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 கைஸ் வருது, இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாச்சு டோர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் வைக்கணும். ஓகே உள்ள வர உள்ள வர, ஐயோ எங்கள் உள்ள வரதுக்கு முன்னாடியே வச்சு விட்டுட்டேங்க, ஐயோ ஏங்க இப்படிலாம் சொதப்பிட்டு இருக்கிறேன், சரி போச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுற தம்பி, லெவல் டூ தாங்க பரவாயில்ல, அப்போனா டக்குடுக்கு நம்ம வந்து அடிச்சு கொஞ்சம் அப்படியே மைக்க வர வச்சலாம், ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னு இருக்குது. ஸோ தம்பி அப்படியேறா அப்படியேறா அண்ணன் ஒன்று மட்டும் அப்படியே வந்து அன்கான்சியஸ் மட்டும் பண்ணிடுறேன், ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் பண்ணிடுவோம் ஓகேவா, ஸோ ஓகே இப்போதைக்கு இதை வச்சு நம்ம வந்து அடிக்கலாம், ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படியேறா தம்பி, ஓகே 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 இரா இரா இரா, ஓகே யாரா அவன், ஏங்க பின்னாடி என்னதுங்க அது, டீடி இரா இரா இரா, ஏங்க பின்னாடி என்னமோ இடிக்குதுங்க, அட பக்கி இவங்க வந்தான், ஐயோ இவன் ஃப்ரெண்டை தான் அடிச்சு போட்டனா தம்பி, தம்பி தெரியாமல் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டா, ஏங்க பரவாயில்லைங்க அவன் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டான், அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குதுங்க, அப்போ அதை உடைக்கிறதுக்குள்ள நம்ம இதை போட்டு தெரியல நினைக்கிறேன். ஸோ பெசாம அதை விட்டுட்டு இவனை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சால, ஸோ தம்பி கொஞ்சம் 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 போகிறது கூட அன்கான்சியஸ்மெண்ட் ஆயிடுறா அண்ணன், உனக்கு நிறைய ஃப்ரூட்டெல்லாம் ஃபுட்டெல்லாம் தரேன் அன்கான்சியஸ்மெண்ட் ஆயிரும் ஓகேவா, ஓகே ஓகே அப்படியே அடிக்க ஆரம்பிச்சால் லெவல் 4ங்க. ஸோ ஓகே ஓகே இவனை அடிப்போம், ஓகே ஓகே ஓடாற ஓடாற ஓடாற, ஏங்க இதுதாங்க சரியான சமயம், இவனை வந்து விட்டுறக்கூடாது, ஐயோ இரா இவன் ஓடி விடுவானு தெரியல, எங்கே போனா அட பக்கி, ஏன்னா ஏன்னா அவனை அடிச்ச இவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்க காப்பாற்ற வந்தான், இவன் ஃப்ரெண்ட் அடிச்சு அவன் ஓடி போயிட்டாங்க, அட மண்டை பயிலுகளா ஏம்பளை எப்படி பண்ணுறீங்க, சரி பரவாயில்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து விடக்கூடாது, ஸோ எக்ஸ்பி கொஞ்சம் அதிகமாகச்சுனாலும் நம்மளை வந்து போட்டு தெரியும், ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணிக்குள்ள ஓடிடுச்சு, நிலத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, இது வேறு அவ்வளோ தூரம் போகும் நேரத்தில் இது ரெண்டுத்தில் அடித்தா மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அதை டேம் பண்ண முடியும். ஓ மை காட், ஐயோ மீன் பிரானா, ஐயோ எத்தனை பேராக வருவீங்க, ஏங்க நம்மளை கொள்றதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இந்த கேமில், ஸோ சேட் இப்போ அதை எப்படி போய் பிடிப்பேன் வேறு தெரியலையே, அந்த ட்ரைக்கு வேறு அந்த பக்கம் மேலே ஏற போது, இருங்க நம்ம போய் கட்டையில் அடிக்கலாம், ஸோ முடிஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுல ஓகேவா, தம்பி ப்ளீஸ்ரா என் செல்ல குட்டியில் அன்கான்சியஸ்மெண்ட் ஆயிடறா, உனக்கா எவ்வளோ பண்ணியிருக்கு தெரியுமாடா, எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் ஆகிருக்கு தெரியுமாடா, அண்ணன் பேச்சு கேள்றா இரா இரா ஒரு ரெண்டு அடி, ஓகே ஓகே அப்படி அடிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகே ஓகே அடி அடி போடு போடு போடு, ஓகே ஃபைனலி சோகைஸ் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு, ஓ மை காட் சோகைஸ் ஃபைனலி இப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி அன்கான்சியஸ் பண்ணிட்டாங்க வேற லெவல், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம வந்து வச்சு விட்டுலாம், ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிஸில் பார்த்தீங்கன்னா டேம் ஆரம்பிக்கும். ஸோ ஓகே இருக்கிற என்கிட்ட இருக்க எல்லா பெரிஸையும் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு விட்ருங்க, ஸோ ஃபைனலி ட்ரைக்கு அன்கான்சியஸ் பண்ணிட்டேன், ஏங்க எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, கையெல்லாம் நடுக்குதுங்க அவ்வளோ சந்தோஷமாக
இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு இதெல்லாம் தீக்கி வச்சுட்டு இந்த பயோடாக்ஸின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் தீக்கி நம்ம வந்து உள்ள சுட்டலாம். ஸோ எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து ஈட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகும். ஏன்னா இது வந்து டேமாக வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் டேமாக வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அன்கான்சியஸ்லேருந்து முடிச்சிடக்கூடாது அல்லவா. அதனால் பயோடாக்ஸின் வச்சு நான் வந்து ஈட் கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதை பயோடாக்ஸினோட யூஸ் கூட ஓகேங்களா. ஸோ ஓகே நைட் வேறு ஆரம்பிச்சு நைட் டைம் இப்பெல்லாம் ஆகணும். ஸோ கைஸ் வேறு வழி கிடையாது, இப்போதைக்கு நான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு டேம் ஆகும்போது உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கிற ஒரு விளக்கு பிடிச்சிட்டு. ஸோ இங்கே பாருங்க ரொம்ப இந்த பையனை குளிர் ஆரம்பிச்சு. இவன் பார்த்தீங்கன்னா 25% டேமாக இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சேட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ பாருங்கள் வேற லெவல் இருக்கான்ல இவனை, எப்படியாவது டேம் பண்ணி மேலே ஏறி ரைட் பண்ணி தான் எனக்கு வந்து ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறப்போது அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த டைனோசர் வராமல் இருக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ கைஸ் என் டைனோசருக்கு என்னமோ ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் அதுவே தன்னால் நடந்து போயிட்டு இருக்குது. அன்கான்சியஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எவனோ இழுத்துட்டு போவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. நடுரத்தில் வேறு இருக்கிறனா கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை ஆர்க்கில் பேயெல்லாம் கூட இருக்குதா, ஏக எப்படிங்க இது நடந்து சாத்தியமே இல்லைங்க. அன்கான்சியஸில் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கு. அது எப்படி எனக்கே சத்தியமாக டவுட்டாக இருக்குது. ஆனால் ஐயோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மோஜாபெரி பார்த்தீங்கன்னா உள்ள சுட்லாம். மோஜாபெரி நல்லா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா சாப்பிடுது. ஐயோ தூரமாக போயிடுச்சா தம்பி தம்பி ப்ளீஸ்ரா, ஏன்னா ஒரே தின்னுறா எப்படிங்க போகிறான் எங்கே போகிறானே தெரியல. அந்த போது கடல் வேறு இருக்குது, கடலுக்குள்ளே போய் இருக்கக்கூடாது. ஓ மை காட். ஸோ கைஸ் ஏதாவது தெரிஞ்சுனா சொல்லுங்கள் ஏன் எப்படி போகிறான். ஸோ எனக்கு வந்து சத்தியமாக ஐடியா வந்து பார்த்ததே இல்லை. எங்கே அது பயங்கரமாக டைனோசர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வாறு என்டர் டேஞ்சரஸ் ஏரியான்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஐயோ இது கொடுக்கவே கூடாது இவனுங்க. அப்போ வேறு ஏதோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாக டைனோசர் இருக்குது, அது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. ஆனால் எதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக டைம் அப்படின்னா சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ 68% ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே ஆனால் பக்கத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மோசமான டைனோசர் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா இவனுக்கு இப்படி சொல்லவே மாட்டானுங்க. ஆனால் அதான் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறேன் பக்கத்தில் எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள் டீரெக்ஸ் இது வந்துருக்குமோ, டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கான வாய்ப்பு. ஏங்க இது என்னது, ஓ மை காட் என்ன டைனோசர் இது, ஏங்க பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஐயோ பூச்சி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு லைட்டாக. ஐயோ ட்ரைக்கு ஏங்க இவங்க அன்கான்சியஸில் வேறு இருக்காங்க, நான் பிடிச்ச ஒரே டைனோசருங்க வந்து கடிச்சிக்கிது போட்டு போயிட போகிறாங்க. ஐயோ ஏங்க புதுசாக இருக்குங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் டைனோசர் பார்க்குறது, பேர் கூட எனக்கு வந்து தெரியல. ஜுராஸ்டிக் பார்க்கில் இந்த டைனோசர் பார்த்துருக்கேன்னா சரின்னு தெரியல. ஆனால் அங்கே தான் பற்றி நடந்து போயிட்டுருக்கு. தம்பி வந்துடாதரா ப்ளீஸ், என் செல்ல குட்டியில். ஐயோ ஏங்க லைட்டாக பயமாக இருக்குங்க, ஏங்க வர மாதிரியே இருக்குதுங்க. அது கொஞ்சம் தூரமாக போது வருதா என்னன்னே தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான டைனோசர் மட்டும் தெரியுது. ஆனால் பல்லெல்லாம் பார்க்குற பயங்கரமாக இருந்துச்சு. ஓகேங்க ஃபைனலி போய் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. தம்பி ப்ளீஸ்ரா ட்ரைக்கு மட்டையா சீக்கிரம் எந்திரா, அந்த டைனோசர் வந்தால் நான் அப்படின் போட்டு தள்ளிடுவாண்டா சீக்கிரம் எந்திரிச்சு அப்படின்னா அண்ணா ஒன்று கூட்டிகிட்டு போயிருந்தா சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லடா. ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்திரிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். டேம் ஆகுது. ஸோ அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு தள்ளி, ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வழியே கூட்டிகிட்டு போகாமல் நம்ம வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஓகே இன்னும் ஒரே ஒரு டைம் சாப்பிட்டா அப்படின்னா ஸோ ஃபைனலி நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ரைக்கை வேறு லெவல் கைஸ் நம்மளோட ரொம்ப நாள் ஆசையினே சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் வந்து 3 வீடியோலே சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இல்லை நான் கேமுக்குள்ளே வந்த புதுசுலேயே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைனோசர் எப்படியாவது பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு பிடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த டேமிங் ப்ராசஸ் முடிய போகுது. ஸோ அந்த ஒரு நிமிடத்தில் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதான் கைஸ் வேறு மாதிரி ஃபைனலி இந்த ட்ரைசராப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ பயங்கரமாக இருக்கா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சேடில் மட்டும் போட்டோம் அப்படின்னா ஸோ வேறு லெவலில் ரைட் பண்ணலாம். ஆனால் லெவலப் கொஞ்சம் அதிகமாக வேண்டியது இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா. ஸோ இருங்க நம்ம வந்து விசில் லோ வச்சுட்டு. ஸோ ஃபாலோ டிஸ்டன் பார்த்தீங்கன்னா லோ வச்சுட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகமும் கூட்டிகிட்டு போயிலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய டைனோசர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஸோ அந்த வழியாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சண்டை போட்டுட்டு எது சாகுன்னு தெரியல. எது பவர்ஃபுல் டைனோசர்னு கூட தெரியல. அது ஒருவேளை கொண்டு இது போட்டக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து மனசு கறி டைனோசர் தான் கண்டிப்பாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வார்னிங் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ ஓகே எங்கெங்கே ட்ரைக்கு அட மண்டையா வரமாட்டிக்கிறானே பக்கில் இது மாட்டிக்கிட்டானா மண்டையா எங்கடா இருக்கிற எங்கே எங்கேயும் காணாமல் போயிட்டான். அச்சுச்சோ என்னடா ஆச்சு எங்கடா போனேன் எங்க எங்கெங்க போனான் இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தா அச்சுச்சோ ட்ரைக்கு தொலைச்சிட்டேன் இவனை அடா மண்டையா இங்கே தான் நின்றுக்கியா ஒரு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா பண்ணி பயிரே சிறுவா அப்படியே பின்னாடி வண்ண முடியாவா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் ஓகேவா. எங்க மழை வேறு பெய்யுதுங்க நடராஜத்தில் சீக்கிரம் போய் நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரைக்கு வரானா தம்பி வந்துட்டுருக்கியா வராங்க வராங்க வேறு ஓடி வரா இப்படிலாம் ஓடி வரதை பார்த்தா பயப்படுவேன். பட் இப்போது பயம் இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனோசர்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஃபைனலி ட்ரைக்கை டேம் ஒன்று நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து டேம் பண்ணியாச்சு. இதை வந்து ரைடும் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இதை வந்து வேகமாக நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சேஃபு அதுக்கும் சேஃபு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம வந்து இருந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். ஸோ பிடிச்சாச்சு. பட் இதை வந்து ரைடு பண்ணலாம் எனக்கு வந்து தெரியும். அப்புறம் வந்து பெரிஸு அப்புறம் உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அதுவும் தெரியும். பட் வேறு ஏதாவது இதை வச்சு பண்ண முடியுமா. ஸோ டைனோசரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். ஸோ காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதான்
அடிக்குமான்னு பார்க்கலாமா, மேபி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகாமா, ஸோ ஓகே இருக்குது, இது வந்து நம்மளாம் அடிச்சிச்சு அப்படின்னா அதை அடிக்குதான் சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். தம்பி அடி, ஓகே அடி இல்லை பெரிய பற்றி அடிச்சிச்சு, ஏங்க ட்ரைக்கு அடிக்க மாட்டேங்கிறாங்கடா மண்டையா, ஓகே ஏங்க அடிக்கிறாங்க தெரியுது உங்களுக்கு, வேற மாதிரி அங்கே பாருங்க, ஐயோ ட்ரைக்கு ட்ரைக்கு அப்படியே கண்ணு வச்சிருவோம் போலியாங்க, வேற லெவலுங்க. ஸோ ஃபைனல் அந்த ட்ரைக்கு பார்த்தினா போட்டு தெளிச்சு அந்த டிலோபிராசஸை, வேற மாதிரி இல்லை. ஸோ நம்மளோட டைனோஸ் இருக்கு, ஸோ இந்த ட்ரைக் பார்த்து நம்மளோடது. ஸோ அங்கே பக்கத்தில் இன்னொரு ட்ரைக் இருக்குது, ட்ரைக்கு ட்ரைக்கு ஃபைட் வச்சு பார்ப்போமா எது ஜெயிக்குன்னு தெரியல. ஸோ அதுதான் நம்ம இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கெலாம் பண்ணிட்டு அதை வந்து போட்டு தெளிவு வாங்கி பாருங்களேன், அந்த ட்ரைக்கு அவங்க ஒன்று சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தினா வீட்டு பதிலில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குதுங்க ஸோ பார்க்குறதுக்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வீட்டு பதிலையும் நிப்பாட்டிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து சேடல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேடல் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா தம்பி, இங்கேறா அண்ணா வந்துடுறா. ஸோ ஒரே செகண்ட், இன்னும் இதுக்கெலாம் ஃபென்ஸ் பார்த்தீங்கனா போட வேண்டியது இருக்குங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பார்த்தீங்கன்னா பெருசு பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் அப்படின்னா ஃபென்ஸ்லாம் போடலாம், அதெல்லாம் போட்டால் அப்படின்னா நம்ம டைனோஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பெரிய டைனோஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் இருக்கலாமா இல்லை காட்டுக்குள்ளே போய் எதை வீடு கட்டலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகேவா, ஓகே எனக்கு வேறு பசிக்குதா, ஏ இருங்கடா இருங்கடா, ஏங்க இவன் ரொம்ப பசியில் இருக்கான் போல. ஸோ அப்படியே ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஸாக வந்து அப்படியே பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே இந்த ஃபுட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து சேடல் மேக் பண்ணிவிட்டு அவனை பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணலாம். ஓகேவா, வேறு லெவலில் இருக்க போது. ஸோ ஓகே இதை கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், ஃபுல்லாகுமா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக வயிறு, ஓகே வயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்க இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து கொஞ்சம் சேடல் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு, தூங்கி முடிச்சப்பறம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அல்லவா. இப்போதைக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சாச்சு. தம்பி எங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சேம் இதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ பாப்பா இது வந்து லெவலப் கூட ஆகிருக்குதா, சூப்பர். இப்போதைக்கு அஞ்சு லெவல், இப்போதைக்கு ஆறாவது லெவல் பண்ண போகிறேன். மெல்லி டேமேஜ் நான் வந்து போட்டு விட்டேன், அங்கே பாரு குதிக்கிறான் குதிக்கிறான், அங்கே பாரு வேற மாதிரி லெவலப் ஆன சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பில் அப்படி குதிக்கிறாப்புல, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கான், வேற லெவலில் இருக்குது. ஸோ என்ஜாய்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, ஸோ அதையும் போய் பிடிச்சி வச்சுக்கலாமா, அதை நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அங்கே இருக்க வுட் வேறு இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும், ஆனால் அது வந்து உடைக்க தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ட்ரைக்கோட சேடல் பார்த்தீங்கன்னா வேணும், அதுக்கு வந்து 12 என்கிற பாயிண்டா. ஓ மை காட், ஏங்க 12 என்கிற பாயிண்ட் தேவைப்படுதுங்க, ஆனால் லெவலப்புக்கு நம்மளுக்கு இன்னும் 10 பாயிண்ட் தான் தேவை. அது 10 பாயிண்ட் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கிரம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏறிடும், அந்த ஒரு சேடல் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இலோபிரஸில் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி இருக்கா, எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் வேணும்டா, அதுக்காக தான் ஒன்று நடிக்கிறேன், எனக்கு வந்து துப்பிடா. ஓகேங்க ஃபைனலி வந்து போட்டு தெரியாச்சு. ஸோ எப்படி இருந்தால் பார்த்தீங்களா, ஸோ பயங்கரமாக இருந்துச்சுல. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கு, ஏங்க 3 பாயிண்ட் ஏறி இருக்கேன், 1993 வந்துட்டேன், இன்னொரு 7 பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெவலப் போய்க்கிங்களா, லெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா இன்கிரம் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சேடல் எடுத்துகிட்டு, ஸோ அது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு பண்ணலாம். ஓகேவா, ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே ஆகாக்கி பேர் டூடு டூடுவோட கூட்டமே இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. தம்பிகளா எனக்கு லெவல் மட்டும் பண்ணிக்கிறனா அதுக்கப்புறம் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேது, என்ன கடிக்கிற எங்கள் டூடு கடிக்குதுங்க. ஓ மை காட், டூடு கடிக்குமா, எனக்கு இப்போதாக தெரியுது, டூடு இத்தனை நாள் கடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அது ஒரு செல்ல ராணி நினச்சிட்டு இருந்தேன், பட் இதுவும் பார்த்தீங்கன்னா கடிக்க தான் செய்யுது. எங்கட தண்ணிக்குள்ள வரீங்க, ஒரே செகண்ட் இருக்கிறா லெவலப் மட்டும் ஆகிக்கிறனா. ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா பொறுத்தள்ளிட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சாக மாட்டேங்கிறானுங்களே, என்னங்க இப்படி பண்ணுறானுங்க. ஸோ எங்கே ஒருத்தக்கிறான், ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா பொறுத்தலாம்ச்சலாம். ஸோ என்னது டேஞ்சரஸ் ஏரியாவா, எங்கள் தண்ணிக்குள்ளே டைனஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, நம்ம வந்து வேகம் வெளியே ஒழியலாம். ஐயோ சுராமி நகை வந்து வந்துடக்கூடாதுங்க, ஐயோ திடீர்னு போட்டு சாக் கொடுத்துறாங்க, அதான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. எவனும் இல்லையாடா பக்கத்தில், ஏம்ல எப்படி பண்ணுறீங்க, சரி ஓகே அந்த பெரிய டைனோசர் தான் வந்துச்சோம்னு சொல்லி வச்சுக்கன்னு பயமாயிருச்சுங்க. ஸோ ஓகே நம்ம வீட்டு பதிலே வந்துடக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்துச்சு, ஸோ அதான் பற்றி லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ ஓகே இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஸோ இதை இதே அடிச்சா அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் கிடச்சினாலே போது நம்ம வந்து லெவலப் பார்த்தீங்கன்னா ஆயிடலாம். ஸோ தம்பி உனக்கு அடிக்காதரா மண்டையா, ஏன்னா அப்படி பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லெவலப் பார்த்தீங்கன்னா ஆயாச்சு. ஸோ ஓகே இது வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம், ஆமாம் ஹைட் பார்த்தீங்கன்னா சாட்டில் பார்த்தீங்கன்னா தேவைப்படும், ஆமாம் அது வேறு இருக்குல்ல. ஸோ அது எவ்வளோ கேட்பானுங்கன்னு தெரியலையே. ஸோ சார் சரி ஓகே இப்போதைக்கு லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன்னா மூமெண்ட் ஸ்பீட் போடலாமா, ஸோ ஓகே மூமெண்ட் ஸ்பீடாக வந்து போட்டுவிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரைக் கோட் சேல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணலாம். என்னது அன்லாக் பண்ண முடியல, ஓ மை காட், ஓ ஓகே ஓகே எனக்கு இப்போ தான் கைஸ் புரியுது, 15th லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ அது வந்து அப்கிரேடாக நம்மளுக்கு வந்து காமிக்குது என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ சேட் அப்போ நம்ம வந்து 16th லெவலுக்கு இன்னும் அடுத்தது தான் போக முடியுமா. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் அப்படின்னா நல்லா ட்ரைக்கில் பார்த்தீங்க ரைட் பண்ணி காட்ட முடியாது நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதை வச்சு என்னெல்லாம் யூஸ் காட்டுக்கில் போகலாமா அப்படிங்கிறதுல மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம மேபி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க மெட்டல் மெட்டல் ஐட்டம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிங்க, வேறு லெவலில் மெட்டல் பிக்கக்ஸு மெட்டல் அப்புறம் ஆக்ஸஸ் அப்படி இப்படி நிறைய கிடைக்குது. ஸோ பரவாயில்ல இப்போதைக்கு நல்ல நல்ல லூட்டெலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வீடு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த வீடியோ இதை வரைக்கும் கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைக் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு, நம்ம ரொம்ப நாள் கலவனே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ட்ரைக் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சல. ஓகேவா, ரைடு தான் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ அது வந்து அடுத்த வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சாச்சுலவா. ஸோ பிடிக்கிறதே கஷ்டம், இதுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுல அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேடல் போட்டு நம்ம வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சல. ஓகேங்களா, ஸோ ஓகே இஸ் ஃபைனல் இந்த வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ ஸ்டுடியோஸோட பேசுகிறேன், சூப்பரான சந்திக்கலாம், பை பை.